அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஜித் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெறுவதற்காக கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குப்பை மேனி சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இந்த மூலிகை மன்னாதி மன்னர்களையும் மயக்கும் சக்தி பெற்றது என்று சித்தர்களின் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சித்தர்கள் கூறும் பலவற்றிற்கு பொருளை புரியாமல் மறைம்பொருளாக பொருளாக இருக்கும் குப்பையில் கூட சட்டண துளிர்விட்டு வளர்வதால் குப்பை என்றும் மேனி சார்ந்து அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவதால் மேனி என்றும் குப்பை மேனியாக பெயர் மாற்றம் பெற்றதுதான் இந்த செடி இதற்கு பூனை வணங்கி என்றும் பெயர் உள்ளது இந்த அற்புத மூலிகை செடியை ஆன்மீக ரீதியாக செல்வம் சேர எப்படி பயன்படுத்தலாம் என்றும் மருத்துவ ரீதியாக இரத்தத்தை எப்படி சுத்தமாக மாற்றுவதென்றும் இப்பதிவில் இரண்டு வகையாக நாம் பார்ப்போம் குப்பைமேனி செடியை தெய்வீக மூலிகை என்றும் அழைப்பார்கள் இதை எந்த நேரத்தில் என்ன மந்திரங்கள் உச்சாடனம் செய்து எப்படி பிடுங்க வேண்டும் என்பதை பற்றியும் இதன் மருத்துவ பலன்களை பற்றியும் சித்தர்களின் குறிப்புகளில் உள்ளது இதற்கு மூலிகை சாப என்றும் குறிப் குறிப்பிட்டுள்ளனர் தொன்மை வாய்ந்த நாட்டில் வைத்தியர்கள் குப்பைமேனியை வைத்து தீராத நிறைய நோய்களை குணப்படுத்தி இருக்கிறார்கள் இத்தகைய அரிய மூலிகையை நம் கண்முன்னே சாதாரணமாக கிடைத்தும் அதன் பயன்களையும் பலன்களையும் நாம் உணர முடியாமல் இருப்பதே வேதனைக்குரிய விஷயம்தான் குப்பை மெனியை வீடுகளில் வளர்ப்பது சரியா தவறா என்ற வாதமும் ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் குப்பை மெனியை வீட்டில் வளர்த்தால் நல்லதே நடக்கும் குப்பை மெனியை தாராளமாக வீடுகளில் வளர்க்கலாம் நல்ல நாளில் காலை வேளையில் இந்த மூலிகையை சுக்கரகோரையில் வேருடன் பிடுங்க வேண்டும் இவ்வாறு பிடுங்கும் போது அடிவேர்வரை அறுபடாமல் இருக்குமாறும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் நவீன காலங்களில் நாம் உண்ணும் உணவுகளில் பெரும்பாலும் நச்சுத்தன்மை இருப்பது நாம் அனைவரும் அருந்ததே மருந்து மது அருந்துவது பிடிப்பது போன்ற தீய பழக்க வழக்கங்களிலும் உடலில் உள்ள இரத்தம் கெட்டு அதன் சுத்தத்தன்மை இழந்து நிற்கிறது இந்த காலகட்டத்தில் இரத்தம் சுத்தமாக இருக்கும்போதுதான் நம்முடைய உடல் சுறுசுறுப்புடன் இயங்கும் இரத்தம் மாசடைவதால் உடல்நிலை மிகவும் பலமிழந்து காணப்படும் சுறுசுறுப்பு இருக்காது சோர்வுடன் இருப்பது போல தோன்றும் இதனை சரி செய்யும் சக்தி குப்பை மேனிக்கே உள்ளது இவ்வாறு பார்த்து முறையாக வேருடன் பிடுங்கிய செடிகளில் ஒன்று இரண்டுடன் ஏழு மிளகுகளை சேர்த்து நன்றாக மைய அரைத்து கொள்ள வேண்டும் பின்னர் உருண்டைகளாக உருட்டிக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து நெல்லிக்காய் அளவு ஒரு உருண்டை எடுத்து தினமும் உட்கொண்டு வருவதால் மாசடைந்த இரத்தம் தூய்மை அடையும் ஆன்மீக ரீதியாக குப்பைமேனி மகாலட்சுமியின் அம்சம் கொண்டிருப்பது சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது அதனால்தான் இது தெய்வீக மூலிகை என்றும் போற்றப்படுகிறது இதேபோல் வியாழக்கிழமை அன்று குப்பை செடியை பிடுங்கி எடுக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் இந்த செடியை நீர் நிரப்பி பாத்திரத்தில் வைக்க வேண்டும் தெய்வங்களுக்கு தீபாராதனை காட்டுவது போல் குப்பைமேனி செடிக்கும் தீபாராதனை காட்டி தூபம் போட வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதுபோல் செய்து வருவதால் குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் துஷ்ட சக்திகள் அண்டாது தொழில் வளம் பெருகும் இதன் மூலம் செல்வ வளம் உங்களை வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி